ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேத்ஸ் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் கீழ்கானுமாறு கொடுக்கப்பட்டுள்ளன எனில் அவற்றுக்கு தகுந்த இருபடி சமன்பாடுகளை கண்டறிக ரைட் டவுன் த கோடாட்டிக் இக்குவேஷன் இன் ஜென்ரல் ஃபார்ம் விச் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆர் கிவன் பிலோ மூலங்களை பொதுவாக இருபடி சமன்பாடோட பொது வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் இப்படி தான் இருக்கும் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் இப்படி இருக்கும் சரியா இப்போது அவங்க ரூட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க மூலங்கள் கொடுத்துட்டாங்க அப்போ அதோடய பொது வடிவம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ போடலாமா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்பது பதினாலு கொடுத்துருக்காங்க மூலங்களோட கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது பெருக்கல் பதினாலு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒம்பது எக்ஸ் ப்ளஸ் பதினாலு ஈக்குவல் டு தான் ஃபஸ்ட்டு சப்டிஷனோடைய ஆன்சர் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ஏழு பை ரெண்டு அஞ்சு பை ரெண்டு மைனஸ் ஏழு பை ரெண்டுங்கிறது சம் ஆஃப் த ரூட்டாக அஞ்சு பை ரெண்டுங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் மூலங்களின் பெருக்கல் ஸோ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் என்ன மைனஸ் ஏழு பை ரெண்டா அதுக்கு ஒரு தடவை மைனஸ் ஏழு பை ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து அஞ்சு பை ரெண்டு சரியா இப்போ அந்த மைனஸ் இட்டு மைனஸ் என்னாகும் ப்ளஸ் ஆகுமா அப்போ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு பை ரெண்டு எக்ஸு ப்ளஸ் அஞ்சு பை ரெண்டு ஸோ காமனாக எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் ரெண்டு வருமா ரெண்டு எடுத்தால் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஈக்வல் டு ஜீரோ ஹோல்டு உடர் பை டூ இந்த ரெண்டு போயிடுச்சுன்னா ஸோ மிச்சனா இருக்கும் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு இருக்கும் இதே மாதிரி அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கண்ணா மைனஸ் மூணு பை minus மைனஸ் ஒன்று பை ரெண்டு கொடுத்துருக்காங்களா இதில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்டுங்கிறது என்னது மைனஸ் மூணு பை அஞ்சு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ எப்படி வருமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் இதை ஒரு நிமிஷம் இதை சிம்பிள பண்ணிக்கிறேன் ஸோ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் ப்ளஸ்ஸு மூணு பை அஞ்சு எக்ஸு மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ வரும் ஸோ எல்சிஎம் பத்துன்னு எடுத்துக்கலாமா பத்து எடுத்துக்கிறோம் இங்கே கீழே ஒன்று தான் இருக்குது ஒன்று பத்தா மாற்றணும்னா பத்து தடவை மல்டிபிளை பண்ணணும் ஸோ பத்து எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே அஞ்சு இருக்குது அஞ்சு பத்தா மாத்தணும்னா எத்தனை தடவை மல்டிபிளை பண்ணணும் ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணணும் ஸோ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு எக்ஸு மைனஸ் இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டு பத்தா மாற்றணும்னா அஞ்சு தடவை மல்டிப்ளை பண்ணணும் ஸோ மேலே அந்த ஒன்று கூட அஞ்சு மல்டிப்ளை பண்ணோம்னா அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ அடுத்த ஸ்டெப்பில் என்னென்ன இந்த டென் இங்கே டிவைடில் இருக்குதுல அங்கிட்டு போனால் என்ன ஆகிடும் மல்டிப்ளை ஆகிடும் ஸோ ஜீரோட மல்டிப்ளை எந்த டமோ ஜீரோ தான் மிச்சம் என்ன இருக்குது பத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இருக்கு இதான் ஆன்சர்